எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஒயர் ரன்ஸ். இன்னைக்கு நாம வந்து பார்த்தீங்கன்னா கேன்வாஸ் பெயிண்டிங்ல தீபாவளி ஸ்பெஷல் பெயிண்டிங் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே இந்த பெல் நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணீங்கன்னா ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க, எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க ஸ்டார்ட். இதுக்கு மெயினாக தேவை பண்ண பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ஷில்பக்கார் கிளே தான், ஹெல்த் பிராண்ட். இது பெருசு வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான்ல வாங்குவேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 250. நீங்கள் சின்ன கூட வாங்கிக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ். அதுக்கப்புறம் ஒரு கேன்வாஸ் போர், அப்புறம் பிளாஸ்டிக் ஷீட், அப்புறம் அக்ரலிக் பெயிண்ட்ஸ், சிசர், பென்சில், அப்புறம் காம்பஸ், அப்புறமா இந்த தஞ்சாவூர் பெயிண்டிங் ஒரு டூல் யூஸ் பண்ணிப்போம். இந்த டூல் வாங்க. அப்புறம் பெயிண்ட் ப்ரஷஸ் தனியில் ஓட்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த சில்பக்காருக்குள்ளே அதில் ரெண்டு காம்பவுண்ட் இருக்கும், அது ரெண்டு ஈக்குவலாக எடுத்து கரெக்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டி கலந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கேன்வாஸ் போர்ட் மேலே ஒரு A4 ஷீட்டில் கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த லேம்ப் மாதிரி அந்த விளக்கு இருக்குதான் அதை மாதிரி நீங்கள் வந்து டிசைன் வரைஞ்சிக்கிட்டு நீங்கள் அதுக்கு மேலே அந்த பிளாஸ்டிக் கவரை கேப் போட்டு ஒட்ட வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து சில்பக்காருக்குள்ளே வந்து ஒட்ட வச்சுட்டு நீங்கள் பென்சில் அப்புறமா ஸ்டிக் பென் வச்சு நீங்கள் அந்த டிசைன்ஸ் வந்து ஃபுல்லாக அந்த ரெண்டு விளக்குக்கும் போட்டுக்கோங்க. நீங்கள் அந்த கிருப்பக்கார் கிளேயில் அந்த கிளேலெல்லாம் ஒட்ட வச்சுட்டு அதை வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டு நீங்கள் வந்து கேன்வாஸ் போர்டில் அந்த பேக்ரவுண்ட் வந்து நீங்கள் அக்ரலிக் பெயிண்ட் வச்சு தந்துடுங்க, ப்ளூ அண்ட் பிளாக் கலர். நம்ம சில்பக்கார் கிளேயில் அந்த செஞ்சு வச்சோமில்ல அது வந்து ஃப்ரீசர்லேருந்து வச்சு ஹாஃப் அன் ஹவர் கழித்து எடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு மேலே வந்து ப்ரௌன் கலர் தந்துடுங்க. நீங்கள் ப்ரௌன் கலர் ஃபுல்லாக தந்த உடனே அதுக்கு மேலே கோல்டு கலர் தந்துடுங்க. ப்ரௌன் கலர் காஞ்சதுக்கப்புறம் தான் மேலே கோல்டு கலர் தரணும். நீங்கள் கோல்டு கலர் தந்ததுக்கப்புறம் அது காஞ்சதுக்கப்புறம் அதை ஒவ்வொன்றா அந்த பிளாஸ்டிக் கவர்லேருந்து எடுத்து ஃபெவிகால் போட்டு கேன்வாஸ் போர்டில் ஒட்டிடுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.